அர்ஜுனனுக்கு வில்லு, ஹரிச்சந்திரனுக்கு சொல்லு. இந்த கொங்கு நாட்டிலே எங்கே ஒரு பிரச்சனை என்று சொன்னாலும், இந்த கொங்கு நாட்டிலே எந்த ஒரு விவசாயிக்கு பிரச்சனை என்று சொன்னாலும், இந்த கொங்கு நாட்டிலே எந்த ஒரு சமுதாயத்திற்கு பிரச்சனை என்று சொன்னாலும், என்னுடைய தானை தளபதி, இந்த கொங்கு நாட்டினுடைய தளபதி, என்னுடைய அரசியல் ஆசான் அண்ணா நீயா ரீசரனிடம் வந்து நில்லு என்று சொல்லி என்னுடைய தூக்குகிறேன். ஈரோடு வடக்கு மாவட்டம் பவானி அந்தியூர் அம்மாபேட்டை பகுதிகளில் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்ற மேட்டூர் உபிர்நீர் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றிக் கொடுங்கள், மணியாச்சி திட்டத்தை நிறைவேற்றிக் கொடுங்கள் என்று கடந்த 20 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம். குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, உழுபவனுக்கு தண்ணீர் இல்லை, விவசாயத்திற்கு தண்ணீர் இல்லை என்று கோரிக்கை கொடுத்து போராடி கொண்டிருக்கிறோம். விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யுங்கள், கரும்புக்கு 3500 ரூபாயை கொடுங்கள் என்று போராடி கொண்டிருக்கின்றோம். அதே போல கடந்த மாதங்களாக நீங்க பார்த்திருப்பீங்க, வாட்ஸ்அப்ல தொடர்ந்து இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவன் திருமாவளவன், நான் சார்ந்த இந்த சமுதாயத்தை பார்த்து கேட்கிறான், உடுப்பில்லை மிடுக்கில்லை என்று கேட்கிறான். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவனும் இன்று வரை இந்த தமிழகத்திலே இந்த சமுதாயத்தை இவ்வளவு கேவலமாக பேசியிருக்க மாட்டான். இங்கே இந்த கொங்கு மண்டலத்திலே நடக்கின்ற பிரச்சனை அத்துணைக்கும் பொம்பளை சமாச்சாரம் தான் பேசுறான். மானம் கட்டவனே, கோவை கமிஷனர் அலுவலகத்திலே கவிதா என்கின்ற பெண் திருமாவளவன் என்னை குருமா வைத்து விட்டான், என்னை மானபங்கப்படுத்தி விட்டான், கற்பழித்து விட்டான், 2 குழந்தைகளுக்கு தாயாக்கி விட்டான் என்று சொல்லி கோவை கமிஷனர் அலுவலகத்திலே புகார் கொடுத்திருக்கிறாரா? அதெல்லாம் என்ன பொம்பளை சமாச்சாரம் இல்லாத, வேற என்ன உம்மா சமாச்சாரமா? மான கட்டவன கவுண்டனை வெட்டு, கவுண்டிச்சி கட்டு, வன்னியனை வெட்டு, வன்னியச்சி கட்டு, செட்டியாரை வெட்டு, நாடார வெட்டு, ஐயர வெட்டுன்னு ஊர் ஊருக்கு மேலே போட்டு பேசுகிறீர்களா? நாங்கள் சொல்கிறேன், எங்கள் இளைஞர் முறையின் சார்பாக சொல்கிறேன், இனி எவனாவது மேடை போட்டு கவுண்டனை வெட்டு வெட்டுன்னு பேசணும், உன் தலைய வெட்ட மாட்டேன்டா, உங்களுடைய ஆணுறுப்புகளை வெட்டி வரும் என்று பொய்யு சொல்லிக்கொள்கிறேன். அதே போல இன்றைய சட்டமன்றத்தை தேர்தலை பொறுத்தவரை எங்கள் பொதுச்செயலாளர் எந்த கட்சிக்காக பாடுபடும் என்று சொல்கிறார்களோ, ஆண்டு கொண்டு இருக்கின்ற கட்சியாக இருந்தாலும் சரி, ஆள துடிக்கின்ற கட்சியாக இருந்தாலும் சரி, யார் இன்று விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்கிறார்களோ அவர்கள்தான் இனிமேல் ஆட்சியில் அமர முடியும் என்று இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அதே போல எங்கள் ஈரோடு வடக்கு மாவட்டத்தின் சார்பாக பவானி அந்தியூர் அம்மாபேட்டை பகுதியில் இருந்து இங்கே வரி வந்திருக்கின்ற அத்தனை கொங்கு சொந்தங்களுக்கும் இந்த கொங்கு நாட்டிற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.